நம்ம வாவ் பியூட்டி சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே மதுரைக்குள்ள இருக்கிற ஷாப்புங்களை தான் வந்துட்டு வீடியோ எடுத்து போட்டுட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரோட் சைட்ல இருக்க ஷாப் பத்தி போட போறோம். மதுரையில கீழவாசல விளக்கு தூண் அம்மன் சன்னதி அதுக்கப்புறம் நம்ம பெரியார் கேபிஎஸ்ல இருந்து இந்த ஸ்ட்ரெயிட் ரோடு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரோட் சைட்ல நிறைய அக்கா அண்ணா தம்பி அவங்களாம் வந்து கடை போட்டிருக்காங்க. ஸோ இன்னைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நீங்க இவங்களுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க, கடைகள்லையும் போய் வாங்குங்க, இவங்களுக்கும் அப்படியே வந்து சப்போர்ட் பண்ணுங்க. அம்புட்டு அழகா இருக்குங்க. இந்த நைட்டி எவ்வளோன்னு கேட்டால் 150 ரூபான்னு தான் சொல்கிறாங்க. துண்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபா 20 ரூபா. கால் மீதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் மேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மேட்டு 100 ரூபா. இங்கே தளபதிக்கு அப்படியே ஒரு வணக்கத்தை போட்டு இந்த ரித்திகாவுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இந்த பாட்டி வந்துட்டு நைட்டி வந்து சேல் பண்ணுறாங்கங்க. இதில் ஹைலைட்டே இந்த பாட்டி சொல்கிறதாங்க. உங்களுக்கு நான் சவுண்டுமே வந்து வைக்கிறேன். செம்ம குவாலிட்டியில் வந்துட்டு இருக்கு. இந்த பாட்டி வந்துட்டு 150 ரூபான்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது 120 ரூபாய்க்கே எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அவங்க கிட்ட அந்த 120 ரூபா நைட்டி வாங்கிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வந்தேங்க. மதுரா பேக்ஸ் அப்படின்னு ஒரு பேக் இருக்கு. இது தெரியாதவங்களே யாரும் இருக்க மாட்டாங்க மதுரையில். ஒரு சூப்பர் குவாலிட்டியான பேக் கடனே வந்து சொல்லலாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 50% வந்து ஆஃபர் போட்டிருக்காங்கங்க. இப்போ நான் ஒரு பேக் காட்டுறேன், அதை வந்து பாருங்க. வெளிக்கடைங்களில் நீங்களே வந்து கேட்டு பாருங்கள். இந்த பேக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 700 800 அந்த மாதிரி இருக்கும். சூப்பரான லெதர் பேக்குங்க இது. நீங்கள் காலேஜ் கோயிங்காக இருக்கலாம், ஆஃபீஸ்க்கு போகிறவங்களா இருக்கலாம், இல்லைனா ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி எங்கே வேணாலும் நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு அப்படின்னு எடுத்துக்கலாங்க. சூப்பராக இருக்குங்க பேக்லாம் இவங்க கிட்ட. இப்போ நான் காட்டுற பேக் வந்து பார்த்தீங்கன்னா 350. இல்லை ஸ்லிம் பேக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதெல்லாம் இருக்குது. இந்த அக்கா கையில் ப்ரௌன் கலரில் வச்சுருக்காங்கள அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 250 தான். செம்ம குவாலிட்டியில் இருக்க பேக். இந்த மதுரா பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து ஆஃபர் போடுவாங்க. எஸ்பெஷலி ஃபெஸ்டிவல் டைம்லேயுமே நிறைய ஆஃபர் போடுவாங்க. அப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் பேக்குமே இவங்க வந்து போட்டிருக்காங்க. ஸோ நான் வந்துட்டு இருக்கும் போதே வந்துட்டு இந்த பையன் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு வந்து கேட்டாங்க. இந்த தம்பிக்கிட்ட நான் வந்து சொன்னேன், இது வந்துட்டு யூடியூபுக்காக அப்படின்னு ஒன்றும் லைவாக்கா அப்படி சொல்லி கேட்டேன். இல்லை யூடியூப் வீடியோவில் போடுறேன் அப்படின்னு சேனல் பேர்லாம் வந்து கேட்டுட்டாங்க. நிஜமாலே செம்ம குவாலிட்டியாக இருக்குங்க பேக். 50% வந்துட்டு ஆஃபர் போட்டிருக்காங்க. இப்போ நான் கையில் வச்சிருக்க பேக் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் கோயிங் ஸ்கூல் கோயிங் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். 450 ரூபீஸ் தான். உடனே வந்துட்டு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க, எடுத்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களுக்கு அப்படியே வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு தயவுசெய்து இந்த மதுரா பேக் அவங்கக்கிட்டே நீங்கள் வந்துட்டு வாங்குங்க. மதுரா பேக்ஸ் இது வந்துட்டு எக்ஸாக்டாக சொல்லணும்னா. அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அண்ணாவோட செப்பல் கடை வந்துட்டு இருக்குது. ஸோ அப்படியே நம்மளுடைய மதுரா பேக் இருக்கு இல்லைங்களா, அந்த பேக்கு பக்கத்துலேயே. ஸோ 100 150 200 இந்த மூணு ரேஞ்சுக்குமே வந்து வச்சுருக்காங்க. கட் ஷூ வேணா கட் ஷூ இருக்குது, காலேஜ் கோயிங் வேணா காலேஜ் கோயிங் இருக்குது, ஆஃபீஸ் கோயிங் இருக்குது. அவங்க கிட்ட பின்னாடியுமே வந்து பார்த்தீங்கன்னா பண்டில் இருக்குது. இப்போதைக்கு சின்ன டேபிள்ன்றதுனால அவங்க இதில் வந்துட்டு வச்சுருக்காங்க. செம்ம க்யூட்டாக அழகழகாக இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஷாப் போடுறவங்களுக்கு நம்ம இவங்கக்கிட்ட வாங்கி வந்து சப்போர்ட் பண்ணலாம். இது வந்துட்டு எந்த ஷாப்பில் இருந்துமே அவங்க வந்து போடலாம், அவங்களோட ஓன் பர்பஸில் வந்து போட்டிருக்காங்க. பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான மென்ஸ் செப்பல் எல்லாமே வந்துட்டு இருக்குது. 150 ரூபீஸ்க்கு இப்படி ஒரு மென்ஸ் செப்பல் வந்து கிடைக்குமான்றது செம்ம ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. கலருமே வந்து பார்த்தீங்கன்னா 3 கலர் வச்சுருக்காங்க. கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டே இருந்தீங்க, இவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான சார்ஜ் கேபிள் வந்துட்டு இருக்குங்க. சின்ன பின்னு பெரிய பின்னு ஆப்பிள் ஃபோனுக்கு கூட இவங்க வந்துட்டு சார்ஜ் போடுற மாதிரியான 3 கேபிள் வந்துட்டு வச்சுருக்காங்க. மூணுமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபீஸ் தான். இவங்கக்கிட்ட கேமரா ஆக்சசரிஸு, மொபைல் ஆக்சசரிஸு இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு இருக்குது. ஸ்டாண்டு இந்த மாதிரி எல்லா விதமான ஐட்டங்களும் வந்துட்டு இருக்குங்க இவங்கக்கிட்ட. சூப்பரான குவாலிட்டி. அந்த அண்ணாவோட நான் சவுண்டுமே வந்து வைக்கிறேன், அவங்களே பேசுவாங்க பாருங்கள். அதே மாதிரி ஹெட்செட்லாம் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஹெட்செட் வந்துட்டு நமக்கு 50 ரூபீஸ் கொடுக்குறாங்க செம்ம குவாலிட்டியில். ஸோ ஹெட்செட்டுமே நான் இவங்கக்கிட்ட வந்து வாங்கினேங்க. ஒரு ஹெட்செட்டை நான் வாங்கும்போது மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க, நம்ம மொபைல்லேருந்தே வந்து செக் பண்ணி கொடுத்துருவாங்களே. நம்ம மொபைலில் போட்டும் செக் பண்ணி கொடுத்தாங்க, அந்த அண்ணாவோட மொபைல்லையும் போட்டு செக் பண்ணி கொடுத்தாங்க. சூப்பர் அண்ணாங்க. அந்த அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து சொன்னாங்க, வேறு என்னென்ன ஃபஸ்ட்டு வீடியோ நான் எடுத்ததுக்கு எடுக்க வேணான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு யூடியூப் சேனலில் போடுறேண்ணா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனேமே ஒரு செகண்ட் யோசிச்சான்னா வந்துட்டு அப்படியே வந்துட்டு எடுத்துக்கோப்பா அப்படின்னு உள்ளே போய் விசிட்டிங் கார்டெலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் வந்து போட்டுக்கோங்கப்பான்ட்டாங்க. அதே மாதிரி இந்த டைரி பேக் இருக்குல்ல, ஸோ இவங்கக்கிட்ட வந்து மாருதி மார்க்கெட்டிங் இவங்களோட ஷாப் பேர், நான் அதையும் சொல்லிடுறேங்க. ஸோ இவங்களும் வந்துட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க. அங்கே பார்த்தீங்களா டைரிலாம் இருக்கு இல்லைங்களா, இந்த டைரி வந்துட்டு 3 டைரியுமே வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதுக்கப்புறம் இந்த மேட்டு இந்த மாதிரியான மேட் எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்குது, ஃப்ளோர் மேட்டு எல்லாமே இருக்குது. ஸோ நான் சொன்னேன்ல அவங்களோட மொபைல்
மொபைல்லையும் போட்டு செக் பண்ணி கொடுத்தாங்க, நம்மளோட மொபைல்லையுமே போட்டு செக் பண்ணிக்க வந்து சொன்னாங்க. வெறும் 50 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. கேமரா ஆக்சசரிஸு, ஃபோன் ஆக்சசரிஸு, இந்த மாதிரியான சூப்பரான எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் கூட இவங்கக்கிட்ட வந்துட்டு இருக்குங்க. நல்ல குவாலிட்டி. அவங்க வந்து சொன்னாங்க, ஒரு 5 மினிட்ஸ் நான் வாய்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி கூட காட்டுறேன், வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி கூட காட்டுறேன் அப்படி சொல்லி சொன்னாங்க. இது போக வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு பாட்டி, இந்த அண்ணா கடைக்கு பக்கத்துலேயே ஒரு சின்னதாக ஒரு கடை வச்சுருக்காங்க. பூண்டு தேங்காய் இந்த மாதிரி ஐட்டம் வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்களாங்க, எனக்கு மனசே கேட்கலங்க. எனக்கு என்ன சொல்கிறது, எப்படி சொல்கிறது, எனக்கு எதுவுமே கேட்கல. 70 ரூபாய் சொன்னாங்க பூண்டு. எனக்கு இந்த கடையில் நான் வந்துட்டு கட் பண்ணும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் அந்த கடையில் தான் போய் பூண்டு வாங்கிட்டு இருந்தேன். எனக்கு அவங்களுக்கு எடுக்கும் போதே எனக்கு ஒரு மாதிரி அழுக வர மாதிரி வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் அப்படியே வந்துட்டேன் இந்த சைடு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாத்தாவோட இந்த கோல்டு கவரிங் கடைக்கு பக்கத்தில் இருந்தார், ஜோதி கோல்டு கவரிங் அப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இருக்க வலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜோடி 50 ரூபா, இந்த சைடில் இருக்க வலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜோடி 100 ரூபா. இந்த மாதிரி நம்ம வந்துட்டு இந்த மாதிரியான வலையிலுமே நமக்கு வந்துட்டு இருக்குங்க. ஸோ அப்புறம் வந்து சொன்னாங்க, ஃபோட்டோ வந்து எடுக்காதீங்க அக்கா அப்படி சொல்லி சொல்லிட்டாங்க. நம்ம எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம வந்துட்டு எடுக்கக்கூடாதுன்றதுக்காக நான் வந்துட்டு அவங்கக்கிட்ட இந்த மாதிரி வலையல் மட்டுமே வந்து கேட்டேன். ஸோ ரேட்டு வந்துட்டு சொன்னாங்க 100 ரூபீஸ்னு. உடனே சொன்னோடனே நான் வந்துட்டேன். பக்கத்தில் ஒரு அக்கா இருந்தாங்க, அவங்கக்கிட்ட நான் வந்துட்டு கேட்டேன், அக்கா வீடியோ எடுத்துக்கோவா அப்படி சொல்லி கேட்டோடனே அவங்க சொல்லிட்டாங்க, வீடியோ எடுத்துக்கப்பா அப்படின்னு. நம்ம உங்களுக்கே தெரியும், நான் வீடியோ எடுத்தேன்னா அவங்கக்கிட்ட கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு காஸ்க்காக அவங்க வந்து சேல் பண்ணுறாங்கன்னா நான் வந்து வாங்கிடுறேன். உங்களுக்கு நீங்கள் வீடியோ பார்க்குற எல்லாருமே பார்த்துருப்பீங்க, மேக்ஸிமம் நான் எல்லா கடையிலுமே வாங்கிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். என்னால் முடிஞ்சது தானங்க வாங்க முடியும். எனக்கு இந்த வளையல் கடையில் வந்துட்டு அம்புட்டு அழகாக இருந்துச்சு. அப்புறம் அந்த அக்கா வந்து சொன்னாங்க, இந்த செயின்லாம் வந்துட்டு 100 ரூபீஸு, இந்த பேங்கிள்லாம் வந்துட்டு 50 ரூபீஸு. அதுக்கப்புறம் அவங்க வந்து சொல்லுவாங்க, நீங்களே பாருங்களேன் சவுண்ட் நான் வைக்கிறேன். நான் வீடியோ எடுக்கும் போது அந்த அக்கா வந்து சொன்னாங்க, நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்களான்னு கேட்டாங்க. ஆமாக்கா அப்படி சொல்லி சொன்னேன், ராயல் கவரிங் கோல்டு கவரிங் நான் வந்து அழகாகவே இல்லைப்பா அப்படின்னாங்க. அப்போ அந்த அக்கா கிட்டே நான் சொன்னேன், அக்கா நான்லாம் வந்துட்டு இந்த வயசுலேயே வந்துட்டு நாங்களாம் இவ்வளோ இப்படி இருக்கிறோம், நீங்கள் வந்துட்டு அழகாக இருக்கீங்கக்கா, சூப்பராக இருக்கீங்க அப்படி சொல்லி சொன்னோடனே ஒரே சிரிப்பு அவங்களுக்கு தாங்கவே முடியல. எனக்கு அதில் ஒரு சந்தோஷம், யாராச்சும் நம்ம ஒருத்தவங்க அழகாக இருக்கோம்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான்லாம் வந்துட்டு இந்த உலகத்திலே சந்தோஷமானவன்ற மாதிரி நான் குதிச்சுட்டு இருப்பேன். அப்படியே வந்துட்டு அந்த அக்கா வாய் ஃபுல்லாமே சிரிப்பு. நான் வந்து கேட்டேன், அந்த அக்கா வந்து என்ன தெரியுமா சொன்னாங்க, இது சூப்பர் குவாலிட்டியில் வந்துட்டு இருக்கும்ப்பா, இது வந்துட்டு கருக்கவே கருக்காதுன்னு சொல்லி சொன்னாங்க. நல்லா ஸ்டோன்லாம் வச்சதுங்க. நம்ம ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி மட்டும் போட்டுக்கலாம், மற்ற டைம்லலாம் வந்து போட முடியாது. இவங்ககிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா எந்த வளையல் பேர் வளையல் எடுத்தாலுமே வந்துட்டு 100 ரூபாய் தான். இது போக க்யூட் க்யூட்டாக அழகழகாக வந்துட்டு ரிங்கு வந்து வச்சுருக்காங்கங்க, கோல்டு கவரிங்கில். இதில் வந்து ஸ்டோன் வச்ச ரிங் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த மாதிரியான மாடர்ன் ரிங் இருக்குது, சிம்பிள் ரிங் இருக்குது, பேர்ல் வச்சிருக்கு, இந்த பெரியவங்க பாய்ஸ்லாம் போடுற மாதிரியான இந்த இது மாப்பிள ரிங்னு சொல்லுவாங்களா அது இருக்கு. இந்த மாதிரியான எல்லா ரிங்குமே வந்துட்டு இருக்குங்க. இந்த பிக்ஸி மொபைலுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இந்த அக்காங்களோட கடை வந்துட்டு இருக்குங்க. 50 ரூபீஸ் தான் இந்த மோதிரம் ரிங்கு. சும்மா போட்டுக்கலாம், சும்மா எப்பயாச்சும் யார் எங்கேயாச்சும் நம்ம போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம், இல்லாட்டியும் வேற யாருக்காச்சும் நீங்கள் குட்டி பிள்ளைங்களுக்கு போடணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா தாராளமாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10 ரூபாய் கடைங்க. ஸோ இவங்க கிட்ட ஊக்கு அந்த மாதிரி ஐட்டங்கள் இருக்கு, சின்ன சின்ன ஐட்டங்கள். இதுல வந்துட்டு கத்திரிக்கோள். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு அக்கா வந்து இருந்தாங்க, அந்த அக்கா கிட்ட சூப்பரான குவாலிட்டியில் வந்துட்டு இந்த மாதிரியான நெக் செயின், அதுக்கப்புறம் வந்துட்டு க்ளோஸ் நெக்கில் இருக்கிற நெக்லஸ்ஸு, இந்த மாதிரி ரொம்ப கம்மி விலை கொடுக்குறாங்க. இப்போ நான் காட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் தான். நீங்கள் வீடியோவில் நான் வாய்ஸ்மே வைக்கிறேன், நீங்கள் பாருங்களேன். நான் வந்து கேட்டேன், அக்கா இதை 90 ரூபாய்க்கு 80 ரூபாய்க்கு தருவீங்களான்னு கேட்டேன். ஃபஸ்ட்டு வந்து சொன்னாங்க, இல்லைக்கா எங்களுக்கு கிடைக்கிறது 5 ரூபாய் தான் அப்படி சொல்லி சொன்னாங்க. நான் சும்மா தான் கேட்டேன், கண்டிப்பாக நான் சொல்கிற விலைக்கு வாங்குவேன். ஆனால் இவங்கக்கிட்ட நான் கேட்கும்போது சொன்னாங்க, இல்லை நான் வேணால் 90 ரூபாய்க்கு தரேன் அப்படி சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பார்த்துட்டு சரி என்ன வாங்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த சைடு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான சிங்கிள் குட்டி நெக்லஸ் மாதிரி இருந்துச்சு. யாருக்காச்சும் இந்த மாதிரி வந்து வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் நினச்சிட்டு இந்த நெக்லஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். சூப்பராக இருக்குங்க, செம குவாலிட்டியில் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு தோடோட வேணும்னு நினச்சிங்கன்னா 80 ரூபீஸ். இந்த காட்டுறாங்க பார்த்தீங்களா, சில்வர் கலரில் இருக்குது, அதுக்கப்புறம் கோல்டன் கலரில் வேணும்னா கோல்டன் கலரில் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த மாதிரியான கை செயின் வந்துட்டு இருக்குது, குட்டி குட்டி ரிங்ஸ் வந்துட்டு இருக்குது. இதுதான் நான் வாங்கினேன். இது வந்துட்டு 50 ரூபீஸு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாரல் டிசைன் மாதிரியே வந்துட்டு இருக்கும். இந்த கிராம்டனுக்கு அப்படியே ஆப்போசிட், இந்த ஜிகர்தண்டா இருக்குல்லங்க, பெரியார்லேருந்து நேராக வந்தோன்னா ஒரு 10வது கடை வந்து ஜிகர்தண்டா கடை வந்து வரும். அந்த கடைக்கு ஆப்போசிட்டில் இந்த பாப்பா வந்துட்டு இருப்பாங்க. இவங்கக்கிட்ட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இது வந்துட்டு 50 ரூபா. சூப்பராக இருக்குது, மல்டி கலரில் இருந்துச்சு. ஆனால் நான் வந்துட்டு என்ன பண்ணேன்னா, மல்டி கலர் வாங்குறதுக்கு
அதுக்கு பதிலாக ஒயிட் கலர் வாங்கினா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு ஒயிட் கலரே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நினச்சேன். நம்ம வந்துட்டு ஃப்ரீ ஹேருக்கு விடுறதுக்கு பதிலாக லைட்டாக இதை எடுத்து நம்ம ஸ்லைட் பண்ணோன்னா பயங்கர கிராண்டாக வந்துட்டு ஒரு லுக் இருக்கும். அதுக்காகவே என்ன பண்ணிட்டேன், சரி எதுக்காச்சும் நமக்கு ஷார்ட்ஸுக்கு அந்த மாதிரி தேவைப்படும் சொல்லிட்டு வாங்கியாச்சு. அதுக்கு அடுத்த கடை வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்காவோட கடை. இந்த உங்களுக்கு தெரியுதாங்க, ஜிகர்தண்டா கடைக்கு பக்கத்தில் இந்த ராசி அப்படின்னு இருக்கா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இந்த அக்காவோட கடை இருக்குது. எந்த ஷர்ட் எடுத்தாலும் 100 ரூபா மட்டும்தான். இந்த அக்காவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எந்த ஷர்ட் எடுத்தாலும் 100 ரூபா தான். தயவு செய்து உங்கள்கிட்ட வந்துட்டு வாங்குங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்துட்டு பக்கத்தில் நிறையா கடையில் கூட்டம் இருக்குது, இவங்கக்கிட்ட இன்னும் வந்துட்டு யாரும் வந்து வாங்கலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் அவங்கக்கிட்ட கண்டிப்பாக வாங்குங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தேன்னா இந்த மாதிரியான குட்டி குட்டி டீஷர்ட்ஸு, ஜீன்ஸ் பேண்ட்டு, அதுக்கப்புறம் பனியன் கிளாத்தில் இருக்க இந்த மாதிரியான ட்ரௌசர்ஸ், இந்த மாதிரி எல்லாமே வச்சிருக்காங்க. ஆரியாஸ்க்கு ஆப்போசிட்ல இந்த தாத்தா, இந்த தம்பி, அப்புறம் இன்னொரு அண்ணா, 3 பேர் வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 150 ரூபீஸ், 200 ரூபீஸ்க்கு சேல் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கக்கிட்டேயுமே ஒன்றுங்க, குட்டி குட்டி பசங்க போடுற மாதிரியான டிஷர்ட்ஸ் இருந்துச்சு, அழகழகாக இருந்துச்சுங்க, நல்ல குவாலிட்டியில் இருந்துச்சு. 50 ருபீஸு, 100 ருபீஸு, இவ்வளோ தான். பேண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் தான். அது மாதிரியான ஜென்ஸ் பேண்ட்டு அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா, நைட் ஷூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 150 ருபீஸ் தான். சபரிஸ் ஜுவல்லரிக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது, அதாவது ஆரியாஸ்க்கு ஆப்போசிட்டில். ஸோ இந்த அண்ணாவுமே வந்துட்டு வீடியோ இருக்க பர்மிஷன் கொடுத்தாங்க, எடுத்துக்கோங்கப்பா அப்படி சொல்லி சொன்னாங்க. நஜமாலேயே எல்லாருமே நல்ல மனசாக இருக்காங்க. ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாச்சும் வாங்கினாதான் வந்துட்டு வீடியோ எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. ஆனால் இது நாள் வரைக்கும் ஒருத்தவங்க கூட என்னை அப்படி சொன்னதே இல்லைங்க. எனக்குலாம் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் இந்த பேக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 100 ருபீஸ் மட்டும்தாங்க. பேக் இல்லைங்க, சாரிங்க, இந்த பாய், பாய் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 100 ருபீஸ் மட்டும்தான். விளக்கு மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 80 ரூபா தான். இந்த ஸ்லிம் பேக் வந்துட்டு ஒரு சிஸ்டர் வந்து நமக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, ஸ்லிம் பேக்லாம் இருந்தால் போடுங்க சிஸ்டர் அப்படி சொல்லி வந்து கேட்டிருந்தாங்க. இதுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெரியார்லேருந்து நான் வந்து காமிச்சிட்டே தானே வரேன் உங்களுக்கு, நீங்கள் அடுத்தடுத்து வரும்போது உங்களுக்கே அப்படியே ஃப்ளோ வந்துடும். ஸோ இவங்கக்கிட்ட இருக்க பேக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் தான். அதே மாதிரி இந்த பாவடைங்களா இன்ஸ்கர்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்குங்களா, ரெண்டு வந்துட்டு 150 ரூபா தான். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 75 ரூபா ரேஞ்சில் தான் வந்து கொடுக்குறாங்க. இந்த அண்ணா வந்து உண்மையிலுமே நல்ல கேரக்டருங்க. ஸோ ஃபஸ்ட்டு 100 ருபீஸில் வந்து சொன்னாங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ருபீஸ் வந்து குறைச்சிக்கிட்டாங்க. ஆனால் நான் வந்து 100 ருபீஸ் கொடுத்தே வந்து வாங்கிட்டேன். அப்புறம் எல்லாமே வந்து செக் பண்ணி கொடுத்தாங்க, உள்ள ஜிப் வந்து பார்த்து கொடுத்தாங்க, உள்ள கவரில் எதுவும் டேமேஜ் இருக்கான்னு சொல்லி பார்த்தாங்க, இன்சைடு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு அழகாக நீட் பண்ணி கொடுத்துட்டாங்க. பக்கத்தில் வந்துட்டு நான் உங்களுக்கு காமிச்ச மாதிரியே ஸ்லிம் பேக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 100 ருபீஸ், பக்கத்தில் இருக்க இன்ஸ்கர்ட்டு, ரெண்டு இன்ஸ்கர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபா. இது வந்து உங்களுக்கு என்னன்னு தெரியுதாங்க, துப்பாக்கி. இந்த துப்பாக்கி வந்துட்டு நான் வாங்கணும்னுட்டு இருந்தேன், சரி இன்னொரு வீடியோவில் அந்த காமெடியை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேங்க. எனக்குலாம் சிரிப்பு தாங்க முடியலங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் நம்ம வந்து நடந்து வந்துட்டே இருக்கணும். உங்களுக்கே தெரியும் எமைக்கா அந்த கூட்டம் வந்துட்டு இருக்குது. இந்த கூட்டத்தில் தான் வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன். நிறையா பேர்கிட்ட திட்டு வாங்கி தான் இந்த வீடியோ வந்து போடுறேன். அதுக்காகவாச்சு எனக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வெயிலுக்குள்ளே கொடையை நான் பிடிக்கல, நான் யோசிச்சது ஃபுல்லாமே ஒன்றே ஒன்று தான். இவங்க இந்த மாதிரி வியாபாரிகள் பற்றி எல்லாருக்குமே வந்து தெரியணும். நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் வெயிலில் நடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். இந்த கொடைக்கார தம்பி சொல்கிறத பாருங்களேன், பெரிய கொடை வந்துட்டு 130 ரூபா, அதுக்கு பக்கத்தில் ஒரு கொடை இருக்கு இல்லைங்களா, அது வந்துட்டு 170 ரூபா, 150 ரூபா, 140 ரூபாய்க்கு கூட கொடுவாங்களாம். இந்த மாதிரி போர் இதெல்லாம் வந்துட்டு வாங்கிட்டு வராங்க. உங்களுக்கு அப்படியே லாங் ஷாட்டில் காட்டுறேன், அப்படியே பாருங்களேன் மேலே எவ்வளோ கூட்டம் வந்துட்டு இருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கக்கிட்ட துப்பட்டாலாம் வந்து வச்சுருந்தாங்க. இந்த துப்பட்டா வந்துட்டு 50 ரூபா தான். அதுக்கப்புறம் வந்துட்டு 4 துப்பட்டா 3 துப்பட்டா எடுத்தோன்னா ஒரு 15 ரூபா குறைக்கிறாங்க. ஸோ இந்த மைஸ் அண்ட் கார்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த பையன் வந்துட்டு கடை போட்டிருக்காங்க. இவங்களுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணும். இந்த தலைகாணி இதை முக்கியமாக வாங்கி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக எல்லாருமே வாங்கி வச்சுக்கோங்க. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த அக்கா 100 ரூபா தான் வந்து சொன்னாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு இல்லைக்கா வேணாம் அப்படி சொல்லி சொல்லிட்டு உடனே நீங்கள் 80 ரூபாய்க்கு எடுத்துக்கிறீங்களா அப்படி சொல்லி கேட்டாங்க. அப்புறம் நான் வந்து சொன்னேன், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இது வந்துட்டு நிஜமாலே செம்ம ஃப்ளஃபியாக வந்துட்டு இருக்கு. நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு இந்த தலகாணி. இந்த தலகாணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி இந்த க்யூட் க்யூட்டான பொம்மையெல்லாம் வந்துட்டு வெறும் 100 ரூபா தான். இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபா. இந்த நாய்க்குட்டிலாம் 3 கலர்லேயுமே வந்து வச்சுருக்காங்க. அந்த பொம்மை வந்துட்டு 80 ருபீஸ்க்கு கூட கொடுக்குறாங்க. இது என்னன்னு பார்த்தீங்களா, இது வந்துட்டு இந்த இராணுவத்தில் வந்துட்டு வச்சுருப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரியான அந்த போர் வீரர்கள் வச்சிருக்கிற ஒரு
வெஹிக்கல் இந்த வெஹிக்கல்லாம் இந்த டைமில் வந்துட்டு எப்படி இவ்வளோ வந்திருக்குன்னு தானே பார்க்குறீங்க. இப்போ அமரன் படத்தில் வந்துட்டு நமக்கு ஆர்மி ஆஃபீஸருக்காக அந்த படம் அதுக்கு தானே வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரியான ரீசனுக்காக இது இப்போ ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கா அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க பக்கத்தில். ஸோ அதனால இந்த இது வெறும் 50 ரூபாய் தாங்க இந்த இது. இது வந்துட்டு ஃப்ளிப் ஆகும், அப்படியே வந்து பல்ட்டி அடிக்கும். லைட்டாக நம்ம வந்துட்டு இப்படி லைட்டாக அப்படி ஸ்லைட் பண்ணி விட்டாலே அப்படியே வந்துட்டு பல்ட்டி அடிக்குங்க. செம்ம குவாலிட்டி. தம்பி கடைசியில் எனக்கு 40 ரூபாய்க்கு கொடுத்தாப்புல வாங்கிட்டு ஒடியாந்தாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்க வழியிலேயே உங்களுக்கு வந்து தெரியுதா சன் அந்த டெய்லரிங் மிஷின்லாம் வந்துட்டு விற்பாங்களா அதுக்கு பக்கத்தில். அதாவது நம்ம இப்போ அந்த ஜிஆர்டி ஜுவல்லரி கிட்ட வந்து வரப்போகிறோம், அந்த போத்தீஸ் போகிற வழிக்கிட்ட வரப்போகிறோம். இந்த அக்காங்க எங்கிட்ட கர்ச்சீஃப்ஸ்லாம் வந்துட்டு வெறும் 5 ரூபீஸ் 10 ரூபீஸ், அதே மாதிரி கிச்சன் டவல்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து வச்சுருக்காங்க. நார்மல் டவல், கிச்சன் டவல், அதுக்கப்புறம் லஞ்ச் பாக்ஸ் டவல் இதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க 20 ரூபீஸ் 40 ரூபீஸ். பெரிய டவல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபீஸ் 80 ரூபீஸ் தான் இவங்களுடைய அதிகபட்ச ரேட்டே. இவங்க கிட்ட வந்துட்டு கண்டிப்பாக வந்து வாங்குங்க. இந்த மாதிரியான நடைபாதை வியாபாரிகளுக்கு நம்ம வந்துட்டு ஹெல்ப் பண்ணும்போது அவங்களுமே தீபாவளி கொண்டாடுவாங்களே. இப்போ ஒரு TVS 50 நான் காட்டுறேன், அது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அண்ணாவோட கடை தான். இதை கடையாகவே கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இவங்கக்கிட்ட கைலி, அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னர்ஸு, இந்த மாதிரி டீஷர்ட்ஸு இதெல்லாமே 100 ரூபீஸ் தான். நான் உங்களுக்கு வாலியுமே வந்து வைக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ நான் வந்துட்டு சொன்னேன் இந்த அண்ணாக்கிட்ட வேறு பனியன் ஏதாச்சும் இருக்கானா, குட்டி பசங்க போடுற மாதிரி இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே, நான் வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படி சொல்லி சொன்னோம். நீ எடுத்துக்கோங்கப்பா அப்படி சொல்லி சொல்லிட்டாங்க. எனக்கு கம்ப்யூட்டர் ஹாப்பி ஆயிடுச்சு. ஓகே நான் போயிட்டு வரேனா அப்படி சொல்லி சொன்னோட போயிட்டு வாப்பானாங்க. மறுபடியும் கூட்டத்துக்குள்ள பயணத்தை தொடருவோம்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அங்கிட்டு இருந்து இங்கிட்டு வர ஆரம்பிச்சிட்டேன். இப்போதாங்க நான் அந்த போத்தி சிக்னலுக்கே வந்து வரப்போறேன். அதுக்கப்புறம் இந்த அண்ணா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இருக்க அந்த கிரீன் கலர்ல இருந்து செட்டு ஃபுல்லாமே 200 ரூபாய் 300 ரூபாய் 350 ரூபாய் அந்த ரேஞ்சில் வந்துட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கடைகளும் இங்கே வந்துட்டு நிறையா வந்துட்டு இருக்குங்க. ஒரு ஒரு செட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரேட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நான் காட்டுறேன் இல்லை, அதெல்லாம் வந்து 200 ரூபீஸ், ஃப்ரண்ட்டில் இருக்கிறதெல்லாம் 150 ரூபீஸ், அதுக்கடுத்து 300 ரூபீஸ். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸ் வரும்போது அதுக்கடுத்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட். ஆனால் நான் நிஜமாலே சொல்கிறேன், ஒருத்தவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபாய் சொன்னதை 150 ரூபீஸ்க்கே வந்துட்டு வாங்கிட்டாங்க. அந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க, இந்த ரெட் ரோஸ் அப்படின்னு ஒரு 10 ரூபாய் கடை இருக்குல்ல, அந்த 10 ரூபாய் கடைக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த அண்ணா வந்துட்டு வச்சுருக்காங்க. கூட்டத்தில் பார்த்தீங்களா, எமைக்காத கூட்டம். கைலிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பர் கைலி 100 ரூபீஸ் மட்டும்தான். அந்த அண்ணா கிட்ட வாங்குறவங்க வாங்கிக்கோங்க, செம்ம குவாலிட்டியில் வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பேட்டா செப்பல் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல பக்கத்துலேயே கைலி வந்து போட்டுக்கோங்க, 90 ரூபாய் தான் ஒரு கைலி. அங்கேருந்து 10 ரூபாய் கம்மியாக பண்ணிட்டாங்க, 90 ரூபாய் கைலி. ஆனால் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 80 ரூபான்னு சொல்லி சொல்லிடுவாங்க. அப்புறம் இந்த மாதிரியான குட்டி குட்டி ஃப்ராகு, குட்டி குட்டி சுடிதாரு, பெரியவங்க போடுற சுடிதாரு, இன்ஸ்கர்ட்ஸ்லாம் 2 இன்ஸ்கர்ட்டே 150 ரூபாய்க்கு வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான நார்த் இண்டியன்ஸுமே நிறைய கடைகள் போட்டிருக்காங்க. அவங்களாம் வந்துட்டு மூவ் ஆகிட்டே வந்துட்டு இருப்பாங்கங்க. ஸ்டாக்னண்ட்டாக வந்துட்டு நமக்கு இப்படி டேபிள் போட்டிருக்கவங்க தான் அங்கேயே இருப்பாங்க. இந்த மாதிரி கையில் வச்சுருக்கவங்க வந்துட்டு உடனே உடனே மூவ் ஆயிடுவாங்க. ஸோ எனக்கு எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து சொல்ல தெரில. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அண்ணா கிட்ட நைட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபீஸ் 120 ரூபீஸ் வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்டையுமே இன்ஸ்கர்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. அப்படியே கொஞ்சம் தூரம் நம்ம வந்து நடந்து வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம எக்ஸாக்டாக எங்கே நிற்கிறோம் தெரியுமா, ரைட் சைடு போனோன்னா போத்தீஸ் வந்துடும், நேராக போனோன்னா வந்துட்டு ஜோசாலுகாசு ஜிஆர்டி ஜுவல்லரி அந்த இது வந்துடும். ஸோ அந்த இடத்துக்கிட்ட நம்ம வந்துட்டு இருக்கோங்க. கண்டிப்பாக நம்மளோட பயணம் தொடரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்போர்ட் வந்துட்டு பண்ணுங்கள். பாய்ங்க.